ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான போர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த போர்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கேட்பாங்க போர்கள் நடைபெற்ற ஆண்டு யார் யாருக்கு இடையில் வந்து போர் வந்து நடைபெற்றது அதில் வெற்றி பெற்றது யார் எந்த உடன்படிக்கை மூலம் அந்த போர் முடிவுக்கு வந்தது இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே வந்து கேட்பாங்க ஸோ அதனால தான் அந்த டாபிக் எடுத்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கிப்பிங் ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ போர்கள் பார்க்கலாம் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டவர் யாருன்னா சைரஸ் தான் சைரஸ் தான் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டினராக வந்து குறிப்பிடப்படுறாரு இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் ஐரோப்பியர் யாருன்னா அலெக்சாண்டர் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டவர் வந்து சைரஸ் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் ஐரோப்பியர் வந்து அலெக்சாண்டர் அடுத்ததாக போர்கள் பற்றி பார்க்கலாம் கிமுவில் நடைபெற்ற போர் என்னென்ன அப்படின்னா ரெண்டு போர்கள் வந்து நடைபெற்றது ஒன்று வந்து ஹைடாஸ்பெஸ்போர் இன்னொன்று வந்து கலிங்க போர் இந்த ஹைடாஸ்பெஸ்போர் பார்த்தீங்கன்னா கிமு முந்நூற்றி இருபத்தி ஆறில் வந்து நடைபெற்றுச்சு யார் யாருக்கு இடையிலன்னா அலெக்சாண்டருக்கும் ஃபோரஸ்க்கும் இடையில் நடைபெற்றதா வந்து இந்த ஹைடாஸ்பெஸ்போர் இதில் வெற்றி பெற்றவர் வந்து அலெக்சாண்டர் அடுத்தது கலிங்கப்பூர் கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று இந்த கலிங்க போர் யாருக்கு வெற்றி பெற்றது அப்படின்னா அசோகர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இந்த போருக்கு பின்னாடி தான் வந்து அசோகர் போர் தொடுப்பதையே வந்து கைவிட்டிருப்பார் ஸோ அது வந்து முக்கியம் எந்த போருக்கு பின்னாடி அசோகர் அந்த போர் தொடுப்பதையே வந்து கைவிட்டார் அப்படின்னு வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க கலிங்க போருக்கு பின்னாடி தான் இதுதான் கேமுவில் நடைபெற்ற முக்கிய போர்கள் அடுத்ததாக கேபேயில் நடைபெற்ற முக்கியமான போர்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் திரையின் போர் இந்த முதல் திரையின் போர் வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து நடைபெற்றுச்சு யார் யாருக்கு இடையில இந்த போர் நடைபெற்றுச்சுன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் கோரி முகமதுக்கும் இடையில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் அடுத்தது இரண்டாம் த்ரைன் போர் இது நடைபெற்ற ஆண்டு கேபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சுன்னா பிரித்திவிராஜ் சௌஹானுக்கும் கோரி முகமதுக்கும் அதே தான் இதில் வெற்றி பெற்றவர் வந்து கோரி முகமது இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி ஏற்பட காரணமான போர் இரண்டாம் த்ரைன் போர் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி ஏற்பட காரணமான போராக இருந்தது இந்த இரண்டாம் தரையின் போர் இதில் கோரி முகமது வெற்றி பெற்று முஸ்லீம் ஆட்சி ஏற்பட காரணமாக வந்து இருந்திருப்பார் அடுத்தது முதலாம் பானிபட் போர் முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு யார் யாருக்கு இடையில நடைபெற்றச்சுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில தான் வந்து இந்த முதலாம் போர் நடைபெற்றது இதுல வெற்றி பெற்றவர் வந்து பாபர் பாபர் தான் வந்து இந்த முதலாம் பாணிபட் போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாரு ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அடுத்தது கன்வா போர் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு கேபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு யார் யாருக்கு இடையில் இந்த போர் நடைபெற்றதுன்னா பாபருக்கும் மேவார் அரச ராணா சங்காவுக்கும் இடையில் வந்து நடைபெற்றது இந்த கண்வா போரில் வெற்றி பெற்றவர் வந்து பாபர் அடுத்ததாக சந்தேரி போர் சந்தேரி போர் வந்து பாபருக்கும் மாவா மன்னர் மேதினராய்க்கும் இடையில் வந்து நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர் வந்து பாபர் அடுத்ததா கோக்ராபூர் கோக்ராபூர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் வந்து நடைபெற்றுச்சு யார் யாருக்கும் நடைபெற்றுச்சுன்னா பாபருக்கும் லோடிக்கும் வந்து இடையே நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர் வந்து பாபர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இந்தியாவில் முதன் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் வந்து பாபர் முதலாம் பானிபட் போரில் வந்து பயன்படுத்தியிருக்காரு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீரங்கியை போரில் முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து பாபர் எந்த போரில் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்றதும் வந்து கேட்பாங்க முதலாம் பாணிபட் போரில் தான் வந்து ப பயன்படுத்தியிருக்காரு சௌசாப்பூர் சவுசாப்போர் நடைபெற்ற ஆண்டு கேபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் தான் வந்து நடைபெற்றுச்சு இது யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாயினுக்கும் செர்ஷாவுக்கும் இடையில் நடைபெற்றது தான் இந்த சௌசாப்பூர் இதில் வெற்றி பெற்றவர் வந்து செர்ஷா இவர் பீகாரின் ஆளுநர் அடுத்ததான் கனோஜ்பூர் கனோஜ்போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வந்து நடைபெற்றுச்சு யார் யாருக்கு இடையிலன்னா ஹிமாயினுக்கும் செர்ஷாவுக்கும் இடையில தான் வந்து நடைபெற்றிருக்கு இதுலேயும் வெற்றி பெற்றவர் வந்து தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு சூர் மரபை தோற்றுவித்தவர் செர்ஷா சூர் மரபை வந்து தோற்றுவித்தவர் செர்ஷா அடுத்தது இரண்டாம் போர் இரண்டாம் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து நடைபெற்றிருக்கு யார் யாருக்கு இடையிலன்னா ஹெமுவுக்கும் அக்பருக்கும் இடையில வந்து நடைபெற்றிருக்கு இதில் வெற்றி பெற்றவர் வந்து அக்பர் தான் வந்து வெற்றி பெறுறாரு இந்த இரண்டாம் பாணிபட் போரில் அடுத்தது முதல் கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் எந்த ஆண்டுகளில் நடைபெற்றதுன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்து இந்த முதலாம் கர்நாடக போர் வந்து நடைபெற்றது யார் யாருக்கு நடைபெற்றதுன்னா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் வந்து இந்த முதலாம் கர்நாடக போர் வந்து நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதிலிருந்து அந்த ஐலா ஷஃபேல் உடன்படிக்கை மூலம் வந்து இந்த முதலாம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்தது முதலாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது ஐலா ஷஃபேல் உடன்படிக்கை மூலம் அடுத்ததான் இரண்டாம் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து நடைபெற்றது யார் யார் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் வந்து நடைபெற்றது இதில் வந்து ஜெயிச்சவங்க ஆங்கிலேயர்கள் தான் வந்து இந்த போரில் வந்து ஜெயிக்கிறாங்க எந்த உடன்படிக்கை மூலம்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் ஆங்கிலேயர்கள் இரண்டாம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வருது ஜெயிச்சவங்க ஆங்கிலேயர்கள் மூன்றாம் கர்நாடக போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் வந்து நடக்குது யாருக்குன்னா அதே ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில்தான் வந்து நடக்குது இதில் ஜெயித்தவங்க வந்து ஆங்கிலேயர்கள் தான் பாரிஸ் உடன்படிக்கையின் மூலம் இந்த மூன்றாம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வருது அடுத்தது வந்து ஃபிளாசி போர் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல யார் யாருக்கு இடையில நடைபெற்றதுன்னா ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளைவ் வந்து ஆங்கிலேய ஆளுநர் ராபர்ட் கிளைவுக்கும் சர்ஜ் உதவுலாவுக்கும் இடையில தான் வந்து இந்த ஃப்ளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு இதில் ஜெயித்தவர் வந்து ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளவ் யாருனா ஆங்கிலேய ஆளுநர் அடுத்தது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமான போர் வந்து பிளாசி போர் ராபர்ட் கிளவ் ஜெயிச்சனால இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமாக வந்து இருந்திருக்காரு எந்த போர் மூலம் அப்படின்னா பிளாசி போர் மூலம் இந்தியாவை வென்றவர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளைவ் இந்தியாவை வென்றவர் என அழைக்கப்படுறாரு அடுத்தது பக்சார் போர் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு யார் யாருக்கு இடையிலனா ஆங்கிலேய தளபதி மேஜர் மன்றோவுக்கும் வங்காளத்தின் நவாப் மீர் காசிம் முகலாயர் அரசர் ஷாலா மற்றும் அயோத்தி நவாப் சிரஜ் உத்தவ்லா ஆகிய மூவர் கூட்டணிக்கும் வந்து நடைபெற்றதான் வந்து இந்த போர் யார் 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 கூட்டணி அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கோங்க ஆங்கிலேய தளபதி மேஜர் மன்றோவுக்கும் இந்த கூட்டணி இருக்கவங்களுக்கும் வந்து நடைபெற்றது இதில் ஜெயித்தவங்க வந்து ஆங்கிலேய தளபதி மேஜர் மன்றோ இந்தியாவில் ஆங்கிலேயரை உண்மையான ஆட்சியாளராக மாற்றிய போர் எதுனா பக்சார் போர் அடுத்தது முதலாம் மைசூர் போர் முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து நடைபெற்றிருக்கு யார் யாருக்கு இடையிலன்னா மைசூர் அரசர் ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் வந்து நடைபெற்றது இதில் ஜெயித்தவங்க மைசூர் அரசர் ஐதர் அலி எந்த உடன்படிக்கை மூலம் இந்த முதலாம் மைசூர் போர் முடிவுக்கு வந்ததுன்னா மதராஸ் உடன்படிக்கை அடுத்தது இரண்டாம் மைசூர் போர் இதுக்கு இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நடைபெற்றது இந்த இரண்டாம் மைசூர் போரில் வந்து ஐதர் அலி வந்து இறந்துடுறாரு அவர் இறந்தனால அவருடைய மகன் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வந்து இடையில் வந்து நடைபெற்றது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் இரண்டாம் மைசூர் போர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போரில் ஐதர் அலி இறந்தனால அவருடைய மகன் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயரோட போரிடுறாரு இந்த போர் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வருது மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் எந்தெந்த போர் எந்தெந்த உடன்படிக்கையின் மூலம் அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அடுத்தது மூன்றாம் மைசூர் போர் மூன்றாம் மைசூர் போர் கேபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நடைபெற்றது யார் யாருக்கு இடையிலன்னா திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில வந்து நடக்குது இதில் ஜெயிக்கிறவங்க ஆங்கிலேயர்கள் தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் இந்த மூன்றாம் மைசூர் போர் வந்து முடிவுக்கு வருது அடுத்ததாக நான்காவது மைசூர் போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து நடக்குது ஆங்கில படை தளபதிகள் ஸ்டூவர்ட் மற்றும் ஹாரிஸ் ஆகியோரால் தோற்கடிக்கப்பட்டு திப்பு சுல்தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொல்லப்படுறாரு திப்புவின் புதல்வர்கள் வேலூர் கோட்டையில் வந்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து முக்கியம் எந்த கோட்டை அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க இந்த நான்காவது மைசூர் போர்ல திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு யாரால்னா ஆங்கில படை தளபதிகள் ஸ்டூவர்ட் மற்றும் ஹாரிஸ் ஆகியோரால் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு அவர் இறந்த பின்னாடி அவருடைய வாரிசுகள் புதல்வர்கள் எல்லாமே வந்து வேலூர் கோட்டையில வந்து அடைக்கப்படுறாங்க எந்த கோட்டை அப்படின்றத கேட்பாங்க வேலூர் கோட்டையில அடுத்தது தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு யாருக்கு அடையிலாம் விஜயநகர ராமராய்க்கும் பாமினி அரசுகள் பீடா பீஜப்பூர் கொல்கண்டா மற்றும் அகமது நகர் ஆகிய கூட்டுப்படைக்கும் வந்து நடைபெற்றது இதில் ஜெயித்தது வந்து பாமினி அரசுகள் தான் வந்து ஜெயிக்குது இந்த வீடியோல வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய போர்கள் எந்தெந்த ஆண்டுகள் அந்த போர்கள் வந்து நடைபெற்றது யார் யாருக்கு இடையில நடைபெற்றது எந்த உடன்படிக்கை மூலம் போர்கள் முடிவுக்கு வந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க போர்கள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ பாருங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த முக்கியமான டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்சிக்கிறதுக்கு தேங்க்யூ